வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, 2019 வந்து எத்தனை வேணா கேட்டிருக்காங்க, என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து கேட்டிருக்காங்க, அது எத்தனை வேணா கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நான் 2017 2018 வந்து எத்தனை வேணா கேட்டிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். இப்போ அதுலேயே வந்து இப்போ 2019 எத்தனை கேட்டாங்கன்னு பாருங்கள். தமிழில் வந்து 9 வினா கேட்டிருக்காங்க, சரிங்களா? தமிழில் வந்து 9 வினா, அதாவது 2018 9 வினா கேட்டிருக்காங்க, 2019 9 வினா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் பாருங்கள், இங்கிலீஷில் வந்து 2018 5 வினா கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் இங்கிலீஷ் கேட்கவே இல்லை. இப்போ வந்து தனியாக இங்கிலீஷில் மட்டும் 3 வினா கேட்டிருக்காங்க 2019, ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து மேக்ஸில் வந்து பாருங்கள், 2017 6 கேட்டிருக்காங்க, 2018 7 கேட்டிருக்காங்க, 2019 8 கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து 6லேருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி அடுத்து சயின்ஸில் பாருங்கள், சயின்ஸில் வந்து 2018 16 கேட்டிருக்காங்க, 2019 வந்து 15 கேட்டிருக்காங்க. அதேமாதிரி சோசியலில் வந்து 2018 13 கேட்டிருக்காங்க, இந்த தடவை 15 கேட்டிருக்காங்க. சயின்ஸு சோசியல் ரெண்டுலேயுமே 15 கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் சயின்ஸு சோசியல் ரெண்டு மட்டும் படித்தாலே எவ்வளோ மார்க்கு? 15 15 30 மார்க், சரிங்களா? உளவியல் எத்தனை மார்க்? 30 மார்க். சயின்ஸு சோசியலு உளவியல் இது ரெண்டு மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், நீங்கள் எத்தனை மார்க் எடுத்துடலாம்? 30 30 60 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம், சரிங்களா? அதனால் நமக்கு வந்து அதிக வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் எது எதுன்னு கேட்டிங்கன்னா, சயின்ஸு சோசியல், ஓகேங்களா? சயின்ஸ் சோசியல் அதுவும் இல்லாமல் இந்த தடவை பூராமே புது புக் மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எல்லோரும் மேக்ஸிமம் புது புக் கலெக்ட் பண்ணிடுங்க, சயின்ஸு சோசியல் மட்டும் கலெக்ட் பண்ணுங்கள், மிச்சதுக்குலாம் தேவையில்லை. சயின்ஸ் சோசியல் மட்டும் புக் பேக் கலெக்ட் புக் எல்லா புக்கும் கலெக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஆல்ரெடி எல்லாமே வாங்கி வச்சுருக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு வேணால் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து, ஓகே ஓகேங்களா? அடுத்து வந்து உளவியல், உளவியல் வந்து எப்பயும் போல் பார்த்துக்கலாம், இல்லைன்னா உளவியல் வந்து நான் வந்து யூடியூப்பில் ஃபாலோ பண்ணாலே போதும் உளவியல், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து 2020 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா, இப்போ எல்லாமே புது புக்கு தான் படிக்கணும், சரிங்களா? ஓல்டு புக்கெலாம் தேவையில்லை, பூராமே புது புக்கு தான். ஸோ அதனால் வந்து புக் வந்து இந்த வருஷம் தான் பூராமே புது புக்கு இந்த தடவை தான் மாற்றிருக்காங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் ரொம்ப உள்ளிருந்துலாம் கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் புது புக்கில் புக் பேக்கு தரவாக பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட் மேலும் தெரிந்தவர்கள் உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி கொடுத்துருவாங்கள, அந்த பாக்ஸில் இருக்கிற மட்டும் படித்தாலே போதும், கண்டிப்பாக இந்த தடவை பாஸ் ஆகிடலாம், சரிங்களா? அதிகமாக இருக்கு வாங்கிக்கலாம், அதுலேருந்தால் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பாங்க, ஏன்னா புது புக்கு ரொம்ப உள்ளுன்னு கேட்க முடியாது, சரிங்களா? ஓகே, வந்து சும்மா வளவலன்னு பேசணும்டா. நெக்ஸ்ட்டு பிளான் என்னங்கிற சொல்லிடுறேன். இப்போ என்ன பிளான்னா, இப்போ 2020 கால் ஃபார் வருதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்ம் வருது. அதுக்கு வந்து படிக்கிறவங்க மட்டும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணி கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், 2020 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மட்டும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் என்ன நடக்கும்னா, டெய்லி வந்து டெஸ்ட்டு, சரிங்களா? சயின்ஸ் அண்ட் சோசியல் எல்லாமே, ஓகேங்களா? குரூப் ஜாயின் பண்ணிக்கிங்க, நீங்கள் சொல்கிறபடி நீங்கள் எப்படி சொன்னாலும் அது மாதிரி செய்யலாம், சரிங்களா? எந்த மாதிரி டெஸ்ட்டு போடலாம்னாலும் போடலாம், ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஓகே, அதுக்காக தான் இந்த வீடியோ பாருங்கள். உங்கள் நண்பர் படிக்கிற நண்பராக இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த குரூப்பில் வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள், ஜாயின் பண்ணிவிட்டால் எல்லாமே நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.